ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் விஜயகுமார் ஃப்ரம் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட் இந்த வீடியோவில் பவர் பாயிண்ட் ஸ்லைட் ஷோவில் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான ஷார்ட்கட்ஸ் என்னென்ன அப்படின்றத மட்டும் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் ஸோ யூஸ்வலாக நம்ம ஸ்லைட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணியிருப்போம் நம்ம ஸ்லைட் ஷோ காட்ட போகிறோம் அப்படின்றப்ப நமக்கு பயன்படக்கூடிய ஈஸி டூல்ஸ் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒன்று மேலே இருக்கக்கூடிய டேப்ஸில் ஸ்லைட் ஷோ அப்படின்னு இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அங்கேலேருந்து ஃப்ரம் த பிகினிங்காக இல்லை நீங்கள் வச்சுருக்கக்கூடிய கரண்ட் ஸ்லைடில் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹிட் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்லைட் ஷோ ப்ளே ஆகும் இது ஆக்சுவல் வே இதுக்கு அடுத்து இன்னொரு விஷயம் இருக்குது ஸோ கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா கீழே அந்த இருக்கக்கூடிய அந்த ஜூம்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடியதுலேயே பார்த்திங்கன்னா ஸ்லைட் ஷோ ஷார்ட்கட் இருக்குது ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணாலும் டைரெக்டாக நம்ம ஷார்ட்கட்க்கு போயிடலாம் இது இல்லாமல் இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்குது அப்படின்னா F5 ஸோ F5 கீ ப்ரெஸ் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக இட்ஸ் கெட்டிங் டு ஸ்லைட் ஷோ ஸோ இது மூணு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சரி இதில் ஸ்லைட் ஷோ நம்ம காட்டிகிட்டு இருக்கிறப்ப நமக்கு அதிகமாக பயன்படக்கூடிய ஒரு சில இம்பார்ட்டன்ட் ஷார்ட்கட்ஸ் மட்டும் என்னென்னு பார்க்கலாம் ஸோ நான் ஃபஸ்ட் இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்லைட் ஷோக்கு போயிடுறேன் ஸோ இதில் யூஸ்வலாக நமக்கு தெரியும் ஒரு ஸ்லைட்லேருந்து அடுத்த ஸ்லைடு போகிறதுக்கு நமக்கு நிறைய வழிகள் பயன்படுத்திகிட்ருக்கோம் ஒன்று ஏரோ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஏரோ கீஸ் யூஸ் பண்ணுறோம் ஸோ டவுன் அப் யூஸ் பண்ணுவோம் இல்லை என்டர் ப்ரெஸ் பண்ணுவோம் ஸ்பேஸ் பார் யூஸ் பண்ணுவோம் ஸோ இது இல்லாமல் N and P இந்த கீ கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க N அப்படின்றது நெக்ஸ்ட் ஸ்லைடு P அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் ஸ்லைட் ஸோ இந்த ரெண்டுத்தையும் நம்ம யூஸ் பண்ணி நம்ம எங்கே போகணும் அப்படின்னு நம்ம பயன்படுத்த முடியும் சரி இப்போ நம்ம ஒரு ஸ்க்ரீனில் நம்ம உடைய ஸ்லைட் காமிச்சிட்ருக்கோம் இதை காமிச்சு முடித்ததுக்கு பிறகு நீங்கள் பேசுகிறத தான் ஆடியன்ஸ் கவனிக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப அவங்க ஸ்க்ரீனையே பார்த்துட்டு இல்லாமல் இருக்கிறதுக்காக ஒரு சில ஷார்ட்கட் கீஸ் இருக்குது அப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக போய் ஒயிட்டாக ப்ளைன் ஒயிட்டாக மாறணும் அப்படின்றப்ப யூ ஜஸ்ட் ப்ரெஸ் த கீ W இப்போ நான் W ப்ரெஸ் பண்ணுறேன் ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பாருங்கள் இப்போ ஸ்க்ரீன் வந்து கம்ப்ளீட்டாக ஒயிட்டாக மாறிடுச்சு ஸோ அகைன் நான் மறுபடியும் ப்ரெஸ் பண்ணேன் ஸோ ஸ்லைடு தெரிஞ்சிடும் அதே மாதிரி தான் B ஸோ லெட்டர் B இருக்கக்கூடிய கீயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது கம்ப்ளீட்டாக பிளாக் ஆகிடும் ஸோ இப்போ நான் லெட்டர் B ப்ரெஸ் பண்ணுறேன் நான் இந்த ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா டேர்ன் ஆஃப் ஆன மாதிரி இருக்குது அகைன் மறுபடியும் ப்ரெஸ் பண்ணுறப்ப இட் வில் கெட் இட் டு த பொசிஷன் ஸோ W அண்ட் லெட்டர் B இது ரெண்டும் நமக்கு அதிகமாக பயன்படும் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் காமிச்சிட்ருக்கீங்க காமிச்சிட்டு இருக்கிறப்ப அதில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணுவீங்க இல்லை எழுதி காட்டணும் இல்லை வந்து அண்டர்லைன் பண்ணி காட்டணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு ஷார்ட்கட் கீ Ctrl+P இப்போ Ctrl+P கொடுத்துட்டேன் இப்போ என்னுடைய கர்சர் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ நான் ஷார்ட்கட்ஸ் அப்படின்றத மட்டும் நான் அண்டர்லைன் பண்ணி காட்டணும் அப்படின்றப்ப ஸோ இது மாதிரி நம்ம காட்டலாம் ஸோ இப்போ ஸ்லைடு நான் வந்து சர்க்கிள் பண்ணணும்னு நினைக்கிறேன் இல்லை இந்த இடத்துல நான் ஏதாவது எழுதணும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டைரெக்டாக Ctrl+P பாயிண்டர் வரும் இதை வச்சு நம்ம பயன்படுத்த முடியும் சரி இது எழுதிட்டீங்க ஆனால் இது வேண்டாம் திருப்பி இதை நீங்கள் எரேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றப்ப ஜஸ்ட் ப்ரெஸ் த லெட்டர் இ ஸோ இ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது எல்லாமே கம்ப்ளீட்டாக போயிடும் அடுத்தது ஹைலைட் பண்ணுறதுக்காக Ctrl+I ஸோ கண்ட்ரோலும் ஐயும் சேர்த்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்கலாம் இப்போ ஹைலைட் இப்போ இந்த ஷார்ட்கட்ஸை மட்டும் நான் ஹைலைட் பண்ணி காட்டுறேன் அப்படின்ற யூ கேன் சீ ஹியர் ஸோ இந்த ஷார்ட்கட்ஸ் அப்படின்ற ஒரு இதை மட்டும் ஹைலைட் பண்ணி காட்ட முடியும் இதையும் நான் எரேஸ் பண்ண நினைக்கிறேன் ஸோ லெட்டர் இ ப்ரெஸ் பண்ணுறேன் ஆட்டோமேட்டிக்காக ஒரிஜினல் ஃபார்மில் எரேஸ் ஆகிடுச்சு ஸோ இப்போ நான் அடுத்த ஸ்லைடுக்கு போகிறேன் இதுதான் நான் சொன்ன ஷார்ட்கட் கீ ஸோ பை ஞாபகம் வச்சுக்கோங்க பாயிண்டர் பி ஃபார் பாயிண்டர் தட் இஸ் Ctrl+P பாயிண்டர் Ctrl+I ஹைலைட்டர் Ctrl+E இஸ் எரேஸ் இப்போ பார்க்கலாம் ஹைலைட்டர் தான் செலக்ட் ஆகிருக்கு இல்லை உங்களுக்கு பழையபடி மறுபடியும் ஏரோ கீ தான் வேணும் நார்மலாக இருக்கக்கூடியது வேணும் அப்படின்றப்ப ஸோ Ctrl+A அடுத்துனீங்க அப்படின்னா ஏ ஃபார் ஏரோ ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ நார்மலாக நமக்கு இருக்கக்கூடிய ஏரோ நமக்கு மவுஸ் பாயிண்டராக வந்துடும் அடுத்து இப்போ நீங்கள் எத்தனை ஸ்லைட்ஸ் வச்சுருக்கீங்க குறிப்பிட்ட ஸ்லைடுக்கு நீங்கள் போகணும் எல்லா ஸ்லைடுமே நீங்கள் வியூ பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு Ctrl+S இது நீங்கள் கொடுக்குறப்ப இப்போ நான் இந்த ப்ரெசன்டேஷனில் ஒரு மூணு ஸ்லைட் மட்டும் தான் வச்சுருக்கேன் ஸோ அதனால் மூணு மட்டும் இங்கே விசிபிளாக இருக்குது ஸோ இதில் டைரெக்டாக நீங்கள் தேர்ட் ஸ்லைடு போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றப்ப ஜஸ்ட் நீங்கள் தேர்ட் ஸ்லைட் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு Go to அப்படி கொடுத்தீங்கன்னா தேர்ட் ஸ்லைடுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது கொண்டு போயிடும் ஸ்லைட் ஷோ காட்டிக்கிட்டே இருக்கிறப்ப உங்களுக்கு டாஸ்க் பார் தட் இஸ் கீழே இருக்கும் இல்லைங்களா நம்ம ஸ்டார்ட் பட்டன்லாம் இருக்கும் ஸோ டாஸ்க் பார் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறப்ப Ctrl+T ஸோ டி ஃபார் டாஸ்க் பார் எல்லாமே ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ஷார்ட்கட்ஸ் தான் கீழே வந்து நமக்கு இப்போ டாஸ்க் பார் வந்துருச்சு இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு நெட்ஒர்க் கனெக்டிவிட்டி பார்க்கணும் குறுக்க நீங்கள் ஸ்லைட் ஷோ கொடுத்துட்ருக்கீங்க அதுக்கு பார்க்கணும் அப்படின்றப்பெல்லாம் நீங்கள் அதை இதில் யூஸ் பண்ணிக்க முடியும் இப்போ இதை காமிச்சிட்ருக்கோம் இதை நீங்கள் காட்டிக்கிட்டே இருக்கிறப்ப ஒரு சில பர்டிகுலர் போர்ஷனை மட்டும் ஜூம் பண்ணி காட்டணும் அப்படின்றப்ப ப்ளஸ் கீ இருக்குது இல்லைங்களா உங்கள் கீபோர்டில் இருக்கும் ப்ளஸ் ஸோ அந்த ப்ளஸ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா யூ கேன் சி அது ஜூம் ஆகிட்டே வரும்
அதன் பிறகு நீங்கள் எதை வந்து ஹைலைட் பண்ணி காட்டுறீங்களோ அதை நீங்கள் இந்த ட்ராக் பண்ணி கொண்டாந்து காட்டிக்கலாம். ஸோ பாயிண்ட் நம்பர் 1, பாயிண்ட் நம்பர் 2, பாயிண்ட் நம்பர் 3 இந்த மாதிரி நம்ம காட்ட முடியும். அப்போ ப்ளஸ் இஸ் ஃபார் ஜூம் இன், மைனஸ் அப்படியே நீங்கள் அழுத்துறீங்க அப்படின்னா ஜூம் அவுட் ஆகிடும். இன்னொரு தடவை அழுத்துனீங்கன்னா இருக்கக்கூடிய ஸ்லைட்ஸ் என்னென்னு சொல்லிட்டு நமக்கு ஒட்டு மொத்தமாகவும் இது மாதிரி கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த விஷயத்தை நீங்கள் காட்டிக்கிட்டு இருக்கிறப்ப பாயிண்ட் நம்பர் 2ல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் மட்டும் நீங்கள் காட்டுறீங்க அப்படின்றப்ப நம்ம யூஸ்வலாக ப்ரெசண்ட்டை நம்ம கையில் வச்சுட்டு நம்ம லேசர் அடிப்போம் இல்லைங்களா. ஸோ அந்த லேசர் உங்களுக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுக்கு கூட, ஓகே அந்த லேசரை கொண்டு வரணும் அப்படின்றப்ப கண்ட்ரோல் எல், இப்போ நீங்கள் பாருங்கள் கர்சர் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே இருக்குது, இப்போ நான் கண்ட்ரோல் எல் ப்ரெஸ் பண்ணுறேன், இப்போ ஆட்டோமேட்டிக்காக லேசர் வந்துருச்சு. இதில் நீங்கள் வந்து இப்போ இதை நீங்கள் கொண்டு வந்து என்ன பண்ண முடியாதுன்னா எதுவும் எழுத முடியாது, ஆஸ் லைக் நம்ம பாயிண்டட் யூஸ் பண்ணி எழுதுகிற மாதிரி எழுத முடியாது. ஆனால் ஹைலைட் பண்ணி காட்டலாம். ஓகே, சம்டைம்ஸ் ஆன் இஸ் ஃபவுண்ட் இன் அப்படி நீங்கள் இதை படிச்சுக்கிட்டே வரீங்க அப்படின்றப்ப இதை நீங்கள் ஒரு லேசர் லைட்டாக இதில் பயன்படுத்த முடியும். ஸோ அகைன் கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்றேன், நார்மல் ஏரோவுக்கு இது போயிடும். இது கீபோர்டில் இருக்கக்கூடிய ஷார்ட்கட்டை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதில் நீங்கள் ஸ்லைட் ஷோ ஓடிட்டு இருக்கிறப்பவே இங்கே லெஃப்ட் சைடில் நமக்கு ஒரு சில ஒரு ஹிடன் ஐகான்ஸ் இங்கே இருக்குது. இது நிறைய பேர் நமக்கு பயன்படுத்துகிறோமான்னு தெரியல, இதனால் கொஞ்சம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏரோ மார்க் இருக்குது, அதாவது ப்ரீவியஸ் ஸ்லைட் நெக்ஸ்ட் ஸ்லைட்கான ஷார்ட்கட். இங்கே ஒரு எடிட் சிம்பிள் இருக்குது ஆஸ் லைக் எ பென், இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நம்ம சொன்ன எல்லாமே விஷயமா இருக்கும். லேசர் பாயிண்டர் வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம், பென் எடுத்துக்கலாம், ஹைலைட்டர் எடுத்துக்கலாம், இது எல்லாமே எடுத்துக்கலாம். சரி, இப்போ இங்கே இதில் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ பாருங்கள், இப்போ லேசர் பாயிண்டர் வேணா இங்கே எடுத்துக்கலாம், பென், ஹைலைட்டர், எரேசர் எல்லாமே இங்கே இருக்குது. இதில் கலர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த கலர் சூட்டபுளாக வேணுமோ, இப்போ நீ க்ரீன், ஸோ இப்போ க்ரீன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நீங்கள் ஹைலைட் பண்ணுறது எல்லாமே எதில் ஆகும்னா க்ரீனில் ஆகும். நம்ம மொத்தம் எத்தனை ஸ்லைட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ எத்தனை ஸ்லைட்ஸில் நம்ம ஃபஸ்ட் ஸ்லைட் எனக்கு வேணும் அப்படின்றப்ப நான் ஃபஸ்ட் ஸ்லைட் கிளிக் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட் ஸ்லைட் நமக்கு அங்கே ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். தென் இங்கே இருக்கக்கூடிய அந்த மேக்னிஃபையர் இருக்குது, இது ரொம்ப ஒரு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உதாரணமாக அது தேர்ட் ஸ்லைட்லேருந்து உங்களுக்கு சொன்னால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் இருக்கக்கூடிய இந்த ஜூம் மேக்னிஃபையிங் கிளாஸ் இருக்குது இல்லைங்களா, இதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அப்படின்னா நமக்கு ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் கிடைக்கும். இதை நீங்கள் எந்த ஏரியாவில் கொண்டு போய் வச்சுட்டு அதை மட்டும் நீங்கள் காட்டணும்னு நினைக்கிறீங்களோ, உதாரணமாக இப்போ அந்த 1 and 2 மட்டும் நான் காட்டணும்னு நினைக்கிறேன் அப்படின்றப்ப டைரெக்டாக நான் இங்கே கொண்டு போய் வச்சுட்டு ஒரு கிளிக் பண்ண போதும். ஸோ இந்த பாயிண்ட் 1 and 2 மட்டும்தான் ஸ்க்ரீனில் தெரியும். ஸோ அப்புறம் நம்ம திருப்பி ட்ராக் பண்ணி கொண்டு போய்க்கலாம். ஸோ ஏற்கனவே நம்ம ஜூம் இன் ஜூம் அவுட்டுக்கு ப்ளஸ் மைனஸ் யூஸ் பண்ணலான்னு பார்த்தோம், அதே மாதிரி இந்த விஷயத்துக்கும் நம்ம என்ன பண்ண முடியும்னா யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஸ்லைட் ஷோவில் இருக்கக்கூடிய நிறைய ஷார்ட்கட்ஸ் வந்து நமக்கு ப்ரெசன்டேஷனுக்கு அப்போ நம்ம ரொம்ப எஃபெக்டிவாக பண்ண முடியும். வெறும் ஸ்லைட்ஸ் இருக்கக்கூடிய அனிமேஷன் அது இல்லாமல் நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடு போகிறதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய ஷார்ட்கட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு நம்மளை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆடியன்ஸை ஒரு இன்ட்ராக்டிவாக அவங்களுடைய அட்டென்ஷன் ஃபுல்லாக நம்ம கிராஸ் பண்ண முடியும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.